வணக்கம். வெல்கம் டு தெய்வாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொத்தமல்லி ஊறுகாங்க. கொத்தமல்லி ஊறுகா ஊறுகா அப்படின்னாலே என்னது, ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குது அப்படின்னா அது ஊறுகான்னு சொல்லுவோம். சரி, அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்க போகலாம். நான் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு 9 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறமா ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன கோலி குண்ட அளவு புளி, இவ்வளோ தாங்க தேவைப்படுது இதுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வதக்கி நான் அரைச்ச உடனே எனக்கு வந்து தாளிக்கிறதுக்காக வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு ஒரு 4 இடித்து வச்சுருக்கேன், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், தேவையான அளவு உப்பு, எண்ணெய்ங்க, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் வதக்க போகிறேங்க. வதக்கி அரைச்சதுக்கப்புறமா எடுத்து தாளிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் வெறும் சாப்பாடுக்கு கலந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க செய்ய போகலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் வச்சு நல்லா வறுத்துக்கிறேங்க. இப்போ நான் வரமிளகாய் வறுத்துட்டேங்க. இப்போ இருக்கிற எண்ணெயிலே பூண்டு போட்டு வறுத்துக்கிறேங்க. இதை வந்து சிம்லேயே வச்சு வறுத்துக்காங்க, ஃபாஸ்ட்டில் வைக்காதுங்க. இந்த பூண்டு லைட் ப்ரௌன் ஆன உடனே நான் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு சின்ன கோலி குண்டளவு புளியும் சேர்த்துக்கிறேங்க. இதில் இதுவும் நல்லா வரப்படட்டும். இப்போது எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை வதக்க போகிறேங்க. நான் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு இப்போ கொத்தமல்லியை போட்டு நம்ம இதில் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதக்குங்க. நான் விட்ட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து இதில் பத்தலைங்க. ஸோ நான் இதுக்கு இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்குங்க. இப்போது தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கொத்தமல்லி நல்லா சுருங்கி வந்துருச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறிட்டே இருக்கட்டும். நான் முதல்ல ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்த வரமிளகாய், பூண்டு, புளி சேர்த்து நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த பாருங்கள், இதை ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டு நான் குறை குறைன்னு அரைச்சிருக்கேன். இப்போ இதோட கொத்தமல்லி சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை வந்து தாளிக்க போகிறேன். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நான் கடுகு போட்டுக்கிறேன், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, சீரகம். இது ஃபஸ்ட்டு நல்லா பொரியட்டோங்க. பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எல்லாமே வந்து இதோட சேர்த்துக்கணுங்க. பொரிஞ்சிருச்சு. இது வந்து நல்லா பொரிட்டோங்க. இதோட அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா ஊறுகாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி விழுதுல சேர்த்துருக்கோங்க. இது நல்லா இதோட மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் இதில் கலந்துருந்தால் போதுங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாரத்துக்கு கெடாமல் இருக்குங்க. இது மட்டும் செஞ்சு பாருங்கள். ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்கள் சர்விங் போர்டில் காட்டுறேங்க. டேஸ்ட்டான கொத்தமல்லி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் வீடியோங்க.